ஆன்மீகம் நேயர்களுக்கு ஆனந்த வணக்கம். நவராத்திரியை 10 நாட்களும் எப்படி வழிபடுவது என்பதை பார்க்கலாம். நவராத்திரி பண்டிகையின் முக்கிய நோக்கமே அனைத்தும் இறைசக்தியின் வடிவமே என்று உணர்த்துவதுதான். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய மூன்று சக்திகளும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுர மர்த்தினியாக அவதாரம் எடுத்து மகிஷன் என்னும் அரக்கனை அழிப்பதையே நவராத்திரி வரலாறு என்கிறார்கள். துர்கையான பார்வதியை முதல் 3 நாட்களும், அடுத்து லக்ஷ்மியை 3 நாட்களும், இறுதி 3 நாட்கள் சரஸ்வதியையும், 10வது நாள் விஜய சாமுண்டீஸ்வரியாக வணங்க வேண்டும். துர்கையை வணங்கினால் தீய எண்ணங்கள் வேரோடு அழிந்து மன உறுதி கிடைக்கும். லக்ஷ்மியை வணங்கினால் பொன், பொருள், நல்லொழுக்கம், உயர்ந்த பண்பாடுகள், கருணை, மனிதநேயம், நல்ல சிந்தனைகள் கிடைக்கும். சரஸ்வதியை வழிபட்டால் ஞானம், உயர்ந்த கல்வி, கலைகளில் தேர்ச்சி கிடைக்கும். இந்த 3 சக்திகளும் நவராத்திரியின் 9 நாட்களும் எந்தெந்த வடிவில் நமக்கு காட்சி தருகிறார்கள், அவர்களை எப்படி வணங்க வேண்டும், என்ன நைவேத்தியம் செய்ய வேண்டும், அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். முதல் நாள் சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 17 தேதி அன்று வடிவம் மகேஸ்வரி. 2 வயது சிறுமியை குமாரி அவதாரத்தில் வணங்க வேண்டும். அரிசி மாவால் பொட்டுக்கோலம் போட வேண்டும். மல்லிகை, சிவப்பு நிற அரளி, வில்வ பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். வெண்பொங்கல், சுண்டல், பழம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், மொச்சை சுண்டல், பருப்பு இவைகளை நைவேத்தியமாக வைக்க வேண்டும். தோடி ராகத்தில் பாட வேண்டும். இவ்வாறு செய்தால் வறுமை நீங்கும், வாழ்நாள் பெருகும். 2 நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று ராஜராஜேஸ்வரி வடிவத்தில் வணங்க வேண்டும். 3 வயது சிறுமியை கௌமாரி வடிவமாக வணங்க வேண்டும். முல்லை, துளசி, மஞ்சள் நிறக்கொன்றை, சாமந்தி, நீல சம்பங்கி பூக்களால் பூஜிக்க வேண்டும். புளியோதரை, எல் பாயாசம், தயிர்வடை, வேர்க்கடலை சுண்டல், எல் சாதம் ஆகியவற்றை நைவேத்தியமாக செய்யலாம். கல்யாணி ராகத்தில் கீர்த்தனைகளை பாட வேண்டும். மாவினால் கோலம் போட வேண்டும். இவ்வாறு செய்தால் நோய்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும். 3 நாளான திங்கள் அன்று வாராகி அம்மன், 4 வயது சிறுமியை கல்யாணி வேடத்தில் பூஜித்து வணங்க வேண்டும். மலர் கோலம் போட வேண்டும். செண்பகமொட்டு, குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். நைவேத்தியமாக கோதுமை, சர்க்கரை பொங்கல், காராமணி சுண்டல் ஆகியவற்றை படைக்கலாம். பாட வேண்டிய ராகம் காம்போதி. இவ்வாறு செய்தால் தன தானியம் பெருகும், வாழ்வு சிறப்பாக அமையும். 4வது நாளான செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமி அவதாரத்தில் பூஜிக்க வேண்டும். 5 வயது சிறுமிக்கு ரோகிணி வேடத்தில் பூஜை செய்ய வேண்டும். அட்சதை கொண்டு படிக்கட்டு போல கோலமிட வேண்டும். செந்தாமரை, ரோஜா பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும். தயிர் சாதம், அவல் கேசரி, பால் பாயாசம், கற்கண்டு பொங்கல், கதம்ப சாதம், உளுந்து வடை, பட்டாணி சுண்டல் ஆகியவை நைவேத்தியமாக படைக்கலாம். பைரவி ராகத்தில் பாடலாம். கஸ்தூரி மஞ்சள், முத்து போன்றவற்றால் மாழல் செய்து போடலாம். இவ்வாறு செய்தால் கடன் தொல்லை தீரும். 5வது நாள் புதன்கிழமை, 6 வயது சிறுமியை வைஷ்ணவி வேடத்தில் பூஜிக்க வேண்டும். கடலை மாவால் பறவை கோலம் போட வேண்டும். வாசனை தைலத்தால் அலங்கரிக்க வேண்டும். கதம்பம், மனோரஞ்சிதம் போன்ற பூக்களால் பூஜிக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல், கடலை பருப்பு வடை, பாயாசம், தயிர் சாதம், பால் சாதம் ஆகியவற்றை நைவேத்தியமாக செய்யலாம். இன்று இவ்வாறு செய்தால் நாம் விரும்பும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். 6வது நாள் சண்டிகாதேவி, 7 வயது சிறுமியை இந்திராணி காளிகாவாக நினைத்து பூஜிக்க வேண்டும். கடலை மாவினால் தேவி நாமத்தை கோலமிட வேண்டும். பாரிஜாதம், விபூதி பச்சை, செம்பருத்தி, சம்பங்கி ஆகிய பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். தேங்காய் சாதம், தேங்காய் பால் பாயாசம், ஆரஞ்சு பழம், மாதுளை, பச்சை பயிறு சுண்டல், கதம்ப சாதம் ஆகியவற்றை படைக்கலாம். நீலாம்பரி ராகத்தில் பாடல்களை பாடலாம். இவ்வாறு செய்தால் வழக்குகளில் வெற்றி உண்டாகும், கவலைகள் நீங்கி பொருட்கள் சேரும். 7வது நாள் வெள்ளிக்கிழமை, 8 வயது சிறுமியை பிராக்மி மகா சரஸ்வதி சுமங்கலியாக கருதி பூஜிக்க வேண்டும். நறுமண மலர்களால் கோலமிட வேண்டும்.
தாழம்பூ, தும்பை, மல்லிகை, முல்லை ஆகிய பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். எலுமிச்சை பழசாதம், பழ வகைகள், வெண்பொங்கல், கொண்டைக்கடலை, சுண்டல், பாதாம், முந்திரி பாயாசம், புட்டு ஆகியவைகளை நைவேத்தியமாக படைக்கலாம். இவ்வாறு செய்தால் வேண்டும் வரம் அத்தனையும் கிடைக்கும். 8 நரசிம்மதாரணி. 9 சிறுமியை மகா கௌரியாக பூஜிக்க வேண்டும். பத்மகோளம் போட வேண்டும். மருதோன்றி, சம்பங்கி பூக்கள், வெண்தாமரை, குருவாட்சி மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். பால் சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை, மொச்சை சுண்டல் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். இவ்வாறு செய்தால் நமக்கு இஷ்ட சித்தி உண்டாகும். 9 ஞாயிறன்று பரமேஸ்வரி சுபத்ரா தேவி. 10 சிறுமியை சாமுண்டி வடிவில் வழிபட வேண்டும். வாசனை பொடிகளால் ஆயுதம் போன்ற கோலம் போட வேண்டும். தாமரை, மறுக்கொழுந்து, துளசி, வெள்ளை மலர்களால் பூஜிக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை, வேர்க்கடலை சுண்டல், கடலை, எல் பாயாசம், கேசரி, பொட்டுக்கடலை, எல் உருண்டை இவற்றை நைவேத்தியமாக வைக்கலாம். வசந்தராக கீர்த்தனம் பாடி தேவியை மகிழ்விக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் ஆயுள் ஆரோக்கியம் பெருகும். சந்ததிகள் சௌக்கியமாக இருப்பார்கள். 10 திங்களன்று அம்பிகை. புரட்டாசி மாதம், சுக்லபக்ஷமியே விஜயதசமி. 3 சக்திகளும் தீய சக்தியை அழித்து வெற்றி கொண்ட அனைவருக்கும் நன்மைகளை அள்ளித்தந்து அருள் பாலிக்கும் சுபநாள். இன்று தொடங்கும் எல்லா காரியங்களும் வெற்றி மீது வெற்றி பெறும். நைவேத்தியமாக பால் பாயாசம், காராமணி சுண்டல், இனிப்பு வகைகளை வைக்கலாம். வாசனை பூக்களை வைத்து அர்ச்சனை செய்யலாம்.